மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு யாகம் தமிழ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டூர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்ககிட்ட நம்மளோட கேள்விகள்லாம் கேட்போம். வணக்கம் ப்ரோ. ஸோ எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து. ஓகே. இப்போ ஒரு நல்ல பெண் அப்படின்னா என்னென்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கணும், என்னென்ன மாதிரி இருக்கக்கூடாது, என்னென்ன மாதிரி இருக்கணும்? நல்ல பொண்ணுன்னா என்ன சொல்கிறது, அரை குழக்கமாக இருக்கணும். தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க. பசங்களெலாம் பேசுகிற தப்பு இல்லை. ஓகே. ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். பாய் பெஸ்ட்டின்னு சொல்லி சுற்றக்கூடாது கூட. பாய் பெஸ்டிஷன் கூட சுற்றக்கூடாது. ஓகே. ஸோ அவங்ககிட்ட கேட்போம். இப்போ வந்து காலேஜ் டூர் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்க. ஸோ ஒரு பாய் கிட்ட நீங்கள் ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க? ரெஸ்பெக்டாக நடத்தணும் நம்மளை. வணக்கம். நம்மளை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தினாலும் போதும். அப்புறம் ஹானஸ்டாக இருக்கணும் நம்ம கூட. ஹானஸ்டாக இருக்கணும். ஹானஸ்டாக இருக்கணும். வேற நீங்க கேர்ள்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். வணக்கம். அவங்கள வந்து மதிச்சு ஒரு இடத்துல அவங்கள வந்து சேஃப்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்தானே எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அது மாதிரி போகாம எல்லாம் ஒன்னா கேங்கா சுத்தணும். அப்போ எல்லாமே சேஃப்டியா இருப்போம். என்னென்ன மாதிரி இருந்தா பிடிக்காது பசங்க? ரவுடித்தனம் பண்ற மாதிரி கொஞ்சம். அது வந்துட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்க, ஆனா வெளியில இருந்து பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓவரா சீன் போற மாதிரி இருக்கும். சீன் போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்காது பண்றது அந்த மாதிரினா பிடிக்காது. ஆஹா நீயா? ஓகே. லிக்வர்ஸ் நோ லிக்வர்ஸ்? ஓகே. ஃப்ரீக்ஸ் நினைச்சிட்டு என்னமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் புரியல. ஃப்ரீக்ஸ் ஃப்ரீக்ஸ் சொல்லிட்டு என்னமோ பண்ணுவாங்க. கெத்து காட்டுறேன் அப்படினு சொல்லிட்டு காமெடி பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் ராவான ரவுடி. அதெல்லாம் கொஞ்சம் ஓகேயா இருக்கும். ஓகே. நம்ம பெண்கள் அப்படின்றது என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பெண் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது ஜெனரலா நீங்க சொல்லுங்க. பெண்ணா வந்து ஹோம்லியா? அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அந்த மாதிரி இந்த மாதிரி யாரை ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்காம டீசெண்டாக இருந்தால் பிடிக்கும். ஓகே. ஹோம்லியா? ஹோம்லியா. ஓகே. நீங்கள்? ஆமாண்ணா, ஹோம்லியா, சாரி கட்டிக்கிட்டு அப்படி வந்து. இப்போ யாரும் அப்படி இல்லையா? நான் பொண்ணு. ஸோ சார் மாடனாக இருந்தால் பிடிக்காதா? மாடனா அப்படின்னு இல்லை, நார்மலாக இப்போ இருக்கலாம். நான் ட்ரெஸ் பண்ணலாம்னா இருக்கலாம். அது அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு மாடனாக இருந்தால்? மாடனாக இருக்கிறது வந்து மாடனாக இருக்கலாம், அதுக்குன்னு அரை ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றலாம். அதெல்லாம் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. சோ பெண்கள் அப்படின்றது இப்ப உங்களுக்கு நிறைய இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்க. சோ நல்ல பெண்ணா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு நல்ல பெண்ணா பசங்க கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் வந்து ரொம்பலாம் அரட்டை அடிக்கூடாது. ஒரு ஃபன் இருக்கலாம், ஆனா அது ஒரு லிமிட்டுக்கா இருக்கணும். மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பெலாம் இருக்கணும். வீட்டில் கால் பண்ணுறாங்கன்னா வந்து போயெலாம் சொல்லக்கூடாது, ஆ அதோ இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஓப்பனாக பேசணும். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரியே சொல்கிறீங்களே? ஆ, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் ஆயிருக்கு. டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா. ஏன்னா தேட்டர்லாம் போகும்போது வந்து சில பேர் வந்து பசங்களோட தேட்டர் போகிறேன் அந்த மாதிரி, சில பேர் வந்து நான் காலேஜ்லேயே இருக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. போய் சொல்லக்கூடாது. இல்லை போயின்னா எப்போ சொல்கிறது? சப்போஸ் அவங்க வீட்டிலே விடாதப்போ, ஆனால் நீங்கள் படத்துக்கு கூப்பிடுறீங்க வந்தே ஆகணும்னா அப்போ வேணா போய் சொல்லுங்க. தேவைப்படுறப்ப சொல்லிக்கலாம். பட் ஆனால் ஆனால் வந்து உண்மையாக சொல்ல பாருங்க. அந்த இப்போ பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் என்ன சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு? பசங்க மனசு வந்து தோசை மாதிரி, தோசை மாதிரி ஒரு ஒரு சைடு வெள்ளையாக இருக்கும், ஒரு சைடு கருப்பாக இருக்கும். எந்த சைடு எப்போ வந்து எந்த மாதிரி இருப்பாங்கன்னு ஜட்ஜே பண்ண. அடிப்பாவி, அப்புறம் அதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பாத்தியா? என் பார்வையே அப்படித்தான். ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வருவாங்க. ஆமா. பொண்ணுங்க மனசு? பொண்ணுங்க மனசு இட்லி மாதிரி, நம்ம எல்லா சைடுமே வெள்ளையா தான் இருப்போம். ரொம்ப சாஃப்ட். ரொம்ப சாஃப்ட். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியும். ஓகே, கேட்டுக்கோங்க பாய்ஸ், உங்க மனசு தோசை மாதிரியா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? குணாதிசயங்கள் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நல்ல பெண்ணு எப்படின்னா இந்த மாதிரி இண்டிபெண்டா இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரீ திங்கிங்காக இண்டிபெண்டாக இருக்கணும். இங்கே சொந்தமாக எப்படின்னா சொந்தமாக ஒரு வேலை அது பண்ணி என்னாலும் சொந்த ஒப்பீனியன் யாருக்கு முன்னாடியும் ரைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். போல்டாக அவங்க காலையில் நிற்கிற மாதிரி இருக்கணும். ஆ, அவங்க காலில் நிற்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பையன் எப்படி ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி வரும்போது? பசங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஒரு பொண்ணுன்ற லைக்
தப்பான இதில் திங்கிங்கில் பார்க்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கூட பிறந்தவங்க அந்த மாதிரி, ஒரு சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு தாட்டில் பார்க்கணும். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் ரொம்ப கேரிங் ஆக்சுவலி. எங்கே போனாலும் ரொம்ப பார்த்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வழி தந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பின்னாடி வருவாங்க. ஸோ ஐ தேங்க் திஸ் ஆல் கைஸ். இப்போ கூட லைக் ரொம்ப சேஃபாக தான் கூப்பிட்டு வந்தாங்க. நான் ஒருத்தி தான் வந்தேன் திருச்சி. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எது நல்லா எடுத்துப்பாங்க அந்த மாதிரி. ஆ யா. ஸோ இவங்க சீரியஸா ரொம்ப இங்க வந்து நம்மள கூட்டிட்டு போறது கிரெடிட்ஸ். யா ஆஃப் கோர்ஸ். அடுத்து இங்க இன்னொருத்தர் பிரதர் இருக்காரு, நல்லா ஸ்டைலா கெத்தா இருக்காரு. பிரதர் நீங்க சொல்லுங்க, உங்க பார்வையில இருந்து கேர்ள்ஸ்னா எப்படி இருக்கணும்? கேர்ள்ஸ்லாம் இப்ப யார் ப்ரோ நல்லா இருக்கா? அடிங்க ஐயால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல பிச்சு பிடி பிச்சு பிக்காளி பழம். எல்லாருமே இதுதான், உங்களுக்கே தெரியும் என்னென்ன நடக்குதுன்ட்டு. அதுவும் காலேஜ் பொண்ணுலாம் வேஸ்ட்டு. ஸ்கூல் பொண்ணுலே ஸ்கூல்லே கரெக்ட் பண்ணி லவ் பண்ணாதான் இல்லாட்டி அவ்வளோதான் ப்ரோ. ஸ்கூல்லே லவ் பண்ணி வந்துருங்க. ஆமாம் ப்ரோ, மீதி காலேஜ்லாம் வந்துட்டு லவ் பண்ணுறான் அது எவ்வளோ நல்லவளா இல்லை ப்ரோ. அவங்க ரொம்ப நல்லவங்க சார். இந்த பிரதர் சொன்னார் பெண்கள்லாம் எப்படி இருக்கணும்னு, நீங்கள் சொல்லுங்கள் பசங்கன்னா எப்படி இருக்கணும், நல்ல பையனா எப்படி இருக்கணும்? பசங்கன்னா கேர்ள்ஸ் எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். வேற எல்லாத்துக்குமே ஓகே சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கு கூட இவங்க கிட்டதான் பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சோ ரெஸ்பெக்ட் பண்ணனும், ரூல்ஸ் போட கூடாது, ரூல்ஸ் போட கூடாது. நீங்க நீங்க சொல்லுங்க. சிரித்து சிரித்து என்னை சிறகிலி தாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தா. பசங்க நான் ஒரு நல்ல பையனா இது இதெல்லாம் இருக்கணும் அப்பதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது. ஃப்ரெண்டு லவ்வர்னு கிடையாது சரியா, ஃப்ரெண்டு தம்பி எல்லாருமே ஒரு நல்ல பையனா நான் இதான் அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்றது. பசங்க வந்து நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். வணக்கம். கொஞ்சம் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய பொது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, தொலைபேசியே அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைலே, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு காலகட்டத்துக்கு பசங்க யூஸ் பண்ணலாமா? பசங்க யூஸ் பண்ணலாம், அது பசங்க யூஸ் பண்ணி தான் வாங்கணும் பிறகு. ஆமாம், இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட வேறு வழி கிடையாது. அதுவும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ண பிறகு அந்த மியூசிக்கல்னு ஒரு ஆப்புகளை, டிக்டாக் ஆப்பு, ஆமாம் அந்த அந்த மாதிரி ஆப்புகளை வந்து தவிர்ப்பது நல்லது. ஏய், ராங் டிசிஷன். உனக்கு மனசாட்சி இல்லை, உனக்கு இதயம் இல்லை, நீ கேட்கறது தர்மமா? அந்த பொண்ணு நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அதில் வந்து அது அந்த ஆப் அந்த ஆப் யூஸ் பண்ணுறதால இப்போ ஏகப்பட்டவனைய பின்விளைவுகள் ஏற்படுது. அதனால் நம்ம தவிர்ப்பது நல்லது.